Chai with Chitra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் காளி வெங்கட். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலேயே முக்கியமான இடத்தில் இருக்கின்ற விஜய் தொடங்கி எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் காளி வெங்கட். நீ திரும்பி ஆடுறது தெரிஞ்ச கூட்டம் அல்லுமே. இன்றைக்கு தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்கள் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற நடிகராக காளி வெங்கட் இருக்காருன்னா அதுக்கு பின்னாலே அவருடைய 18 வருட உழைப்பு இருக்கிறது. தன்னுடைய திரையுலக பயணத்தில் தான் பெற்ற பல வித்தியாசமான அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் காளி வெங்கட். சாய் வித் சித்ரா. சின்ன வயசுலேருந்தே சினிமா உங்களுக்கு ஒரு கனவாக இருந்தது இல்லையா? சின்ன வயசில் நாடகம் பண்ணது, ஊரில் நாடகம் பண்ணிட்டு அந்த நாடகத்துலேருந்து நேரடியாக பார்த்தா நாடகம்னாவே அது ஒரு சினிமாக்குள்ளே வந்துடும்ல சார். வாய்ப்பு கேட்டு மிஷ்கினை படாத பாடுபடுத்தினீங்களாமே. 2006 எனக்கு மிஷ்கின் சார் ஆஃபீஸ் மட்டும்தான் தெரியும். ஆமாம், அப்போ இந்த இதில் நாயக்குமார் ஸ்ட்ரீட்டில் வந்து சித்திரம்பே ஸ்டடி முடித்த டைம். வெஸ்ட் மாம்பலத்தில் சித்திரம்பே ஸ்டடி முடிஞ்சு 5வது ஆரம்பிக்கல, அப்போது அந்த கேப்பில் மிஷ்கின் தவிர வாய்ப்பு தேடி எந்தெந்த இயக்குநர்களெல்லாம் பார்த்தீங்க? ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா அட்ரஸும் தெரிய ஆரம்பிச்சு சார். நம்ம அண்ணன் ஒருத்தர் கருப்பு நம்பியாருன்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிட்டு இருக்கார். இப்போ அவர் மூலமாக தான் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் தெரிய ஆரம்பிச்சு. உங்களுடைய திரை வாழ்க்கையில் முக்கியமான திருப்பத்தை உண்டாக்கியதுன்னா அது இயக்குனர் விஜயபிரபாகர். அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிட்டார் ஃபஸ்ட் டைம். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அவர் வந்து ஐ எம் விஜய் பிரபாகரன், இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி புதுசாக இருந்தது. இப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்களேன்ட்டு. நாளைய இயக்குநர் நிகழ்ச்சியில் இடம்பெற்று இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கின்ற எல்லா முன்னணி இயக்குநர்களோடும் உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, எப்படி அமைஞ்சது? இவர் அயலான் ரவிக்குமார் இருக்கார் சார், அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு நாளைய இயக்குநரில் ஃபஸ்ட்டு டைரக்டர். அதுக்கு மட்டும் நலன் சார் பழக்கம் வந்துச்சு. நலன்குமார் சார் அவரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதா இருந்துச்சு. தொலைக்காட்சி தொடரில் நடித்த போது இந்த நடிப்பே வேணாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? புஷ்கர் காயத்தினுடைய இயக்கத்தில் உருவான வா திரைப்படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அது வந்து ஆடிஷன் பண்ணாங்க சார். அப்போ வந்து ஃபுல்லாக அன்னைக்கு வந்து செட் ஃபயர் ஸ்டுடியோவில் ஆடிஷன் அப்போ நடந்தது. அந்த படத்தினுடைய ஆடிஷனில் 300 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 300 பேர் இருக்கும், எல்லா கேரக்டரையும் வச்சு ஆடிஷன் லைன் இப்போ நம்பர் கொடுத்து டோக்கன் மாதிரி நம்மளோட பேர் கொடுத்து நம்பர்னால் நம்பர் சொல்ல சொல்ல அந்த ரோடே க்ரௌடாக இருந்துச்சு. என்ன வசனத்தை பேசி புஷ்கர் காவியத்தினுடைய கவனத்தை அன்றைக்கி நீங்கள் கவர்ந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த ஆடிஷனில் நான் இந்த படத்தில் உள்ள டைலாக் பேசுகிறேன் சார். தசைனை தீச்சுடன் படம். ஆமாம், அந்த படத்தில் உள்ள டைலாக் அங்கே பேசுகிறேன். மௌனகுரு படத்தில் உங்களை இயக்கிய சாந்தகுமார் ஒரு வித்தியாசமான இயக்குனர். அவரோட 2 படங்களில் நீங்கள் இணைந்து பணியாற்றிருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்களே சார், நம்ம வந்து சில பேர் ரிவர்ஸில் சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் அவனால் நல்லா வந்துடுவான் அப்படின்னு சும்மாவாக சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அந்த படம் அவர் மௌனகுரு நடிக்கும்போது ஒரு 5-6 நாள் கிட்ட நடிச்சிருப்பேன் சார், டெய்லி சொல்லுவார். விஜய் சேதுபதியோட நான் உங்களுடைய முதல் சந்திப்பே வித்தியாசமானது இல்லையா? அவர் வந்து அப்போ இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற டைம் நம்ம தசை நேற்று சொல்கிறோம். அப்போது அதில் தினேஷாக வந்து அப்புறம் அட்டகத்தி தினேஷாக மெயின் லீடர் நடிக்கிறார். அப்போ அவரும் நானும் உங்களுடைய ஆரம்பகால நண்பனான விஜய் சேதுபதியோட நீங்கள் நடித்த முதல் படம்னா அது இறைவி படம் தானா? விஜய் சேதுபதியோட இன்றைக்கும் தொடர்பில் இருக்கீங்களா? அடிக்கடி பேசுவோம் சார், இப்பயும் பேசுவோம். ரெகுலராக நான் ஃபோனில் ஏதாவது ஒரு விஷயம்னா அவர்கிட்ட கேட்பேன். அப்புறம் அவருமே எதுனாலும் ஏதாவது படம் பார்த்தான்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாராட்டுவார். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற என்னென்ன குறைகளெல்லாம் சுட்டி காட்டி உங்களை அவர் திருத்தியிருக்கார்? படங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவர் 2-3 படம் அப்போ பேசும்போது முண்டாஸ்பட்டியில் முனிஷ்காந்த் நடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது முனிஷ்காந்த் சொல்லியிருந்தார். நம்ம காரணம் சொல்ல முடியாது, அது ஒரு சூழலாக அப்படி அமைஞ்சிருந்தா சொல்லலாம். எப்படின்னா எப்பயுமே தான் சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே பண்ணுவார் ஸ்டார்ட் ஃபிலிம்க்கெல்லாம் அவர் ராம்குமார் சார்.
அப்போ வந்து முண்டாஸ் பற்றி டப்பிங் பேசும்போது முனிஷ்காந்துக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்லுங்க. அதான் சார், அந்த அங்கே நிற்கிற இடத்துல இருந்து அப்புறம் நாங்கள் வந்து முண்டாசுப்பட்டி ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள் ரூம்மேட் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒரே ரூம், நாங்கள் அவுட்டோரில் இருக்கும்போது 50-55 நாளும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். தனுஷோட பல படங்களில் நீங்கள் நடிச்சிருந்தாலும் கொடி திரைப்படம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பல பேட்டிகளில் சொல்லியிருந்தீங்க, அந்த மாற்றம் நிகழ்ந்ததா? ஆமாம் சார், கிட்டத்தட்ட கொடியில் அந்த கிளைமேக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹீரோவாக இருந்தால் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா படம் சுதா கொங்கரா அவனுடைய இறுதி சுற்று படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? சுதா கொங்கரா அவனுடைய படப்பிடிப்பு தளம் அப்படின்றது ஏறக்குறைய மிலிட்டரி கேம்ப் மாதிரி இருக்குமா? டிசிப்ளின் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அது ஒரு மாதிரி மிலிட்டரி பரேடு மாதிரி தான் சார். அங்கே போனால் காலையில் 7 மணினா 7 மணிக்கே ரோல் பண்ணுவாங்க சார் கேமரா. சும்மா சில பேர் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்னு சொல்லிடுவோம். விஜயோடு இணைந்து நீங்கள் பணியாற்றி 2 படத்தையும் இயக்கியவர் அட்லி. விஜயோடும் அட்லியோடும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அது தெரி மெர்சல் ரெண்டுமே தெரியல தான் ரொம்ப நாள் சாரோட, ஒரு 20 நாளுக்கு மேலே சாரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அட்லி சார் வந்து முன்னாடி இளையராஜாவுடைய தீவிர ரசிகரான உங்களுக்கு அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடைச்சது? சமீப காலத்தில் நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பெரிய பெயரை பெற்று தந்ததுன்னா அது வசந்த பாலனுடைய அநீதி. ஆமாம் சார், அதாவது வசந்த பாலன் சாரோட எனக்கு அவரோட நான் பெரிய ஃபேன். நான் அவரோட படத்துக்கு வந்து ரொம்ப எனக்கெல்லாம் வந்து வெயில் அங்காடித்தரெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இப்போ என்னென்ன படத்துலலாம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் சார், மிஸ்டர் எக்ஸ் இவரோட ஆர்யா சாரோட படம், அப்புறம் வந்து டெஸ்ட்னு சொல்லிட்டு மாதவன் சாரோட படம் சொல்கிறேன் சார். அது ஒரு படத்தில் கதாநாயகனாக கூட நீங்கள் நடிக்கிறீங்களா? ஆமாம் சார், ஒரு படம் கதாநாயகன்னு சொல்ல முடியாது. ஆமாம் சார், ஒரு ஒன் ஆஃப் த லீடு, அந்த மாதிரி லீட் ரோலில் ஒன் ஆஃப் த லீடு மாதிரி. அது ஒரு கதாநாயகன் ஆகணும் அப்படின்ற ஆசை காளியம்கிட்டுக்கு இருக்கா? இல்லை சார், எனக்கு கதாநாயகன் நடிச்சிடக்கூடாதுன்றதுலாம் ஆசை இருக்கு. ஆனால் இல்லை சார், எனக்கு நடிக்கிறது தவிர காளியம்கிட்டுக்கு வேறு என்னெல்லாம் தெரியும்? தெரியும்னு சொல்ல முடியாது, ஆசை இருக்குன்னா சொல்லலாம். என்னென்ன ரைட்டிங்கில் ஆசை இருக்குது சார். என்னென்ன பெருசாக நான் கற்பனையாக கதையாக அப்படிலாம் எழுதுறதில்ல, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தொகுத்து. ஒரு அஜித் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரவே இல்லையா, இல்லை வந்து கை நழுவி போச்சா? அதான் சார், வந்தது அப்புறம் அது இது மாதிரி நழுவி போயிடுச்சு, கை நழுவி போயிடுச்சு. வினோத் சார் படம் கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு,